எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வர போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பானாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக பார்வதி பராசக்தியாக அவதாரம் எடுத்தாம் பூமியில பராசக்தியா பிறந்த பார்வதிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது திருமணம் நள்ளிரவுல நிச்சயிக்கப்பட்டது சிவபெருமான் பராசக்தியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக புறப்பட்டிருக்காரு திருமணம் நடந்தா பானாசுரனா அழிக்கிறதுல சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நாரதர் சேவலா உருவெடுத்து கூவினாரு விடிஞ்சிட்டு நினைச்ச சிவபெருமான் பாதி வழியிலேயே சுசேந்திரத்துக்கு திரும்பியிருக்காரு திருமணத்துக்காக காத்திருந்த பராசக்தி இதனால கோபமடைஞ்சாங்க திருமண வைபவங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா பராசக்தி தீய சக்திகளோட போர் புரிய ஆரம்பிச்சாங்க மேலும் செஞ்சு கொள்ளவும் வற்புறுத்தி இருக்கான் இதுல நடந்த போர்ல பராசக்தி வதம் செஞ்சாம் அதுக்கப்புறமா திருமணமே செஞ்சுக்காம இருந்ததுனால கன்னியாகுமரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது அரபிக்கடல் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் கலக்கிற முக்கடல் சங்கமமாகிற கடற்கரையில அமைஞ்சிருக்கிற கன்னியாகுமரி அம்மனோட பெயராலேயே கன்னியாகுமரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது கன்னியாகுமரி பாரம்பரிய வைத்தியங்களான சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் வர்ம கலைக்கு பெயர் போனதாகும் கன்னியாகுமரி கலை மற்றும் பக்திக்கான சிறந்த இடமாகவும் கருதப்படுது மேலும் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் கருதப்படுது கன்னியாகுமரி சேர சோழ பாண்டிய மற்றும் நாயக மன்னர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்திருக்குது இங்கு இருக்கிற கோயில்கள் மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் அதுக்கப்புறமா கன்னியாகுமரி வேளாட்டோட ஒரு பகுதியா பத்மநாபபுரத்தை தலைமையகமா கொண்டு செயல்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் கன்னியாகுமரி திருவாங்கூர் கொச்சி மாநிலத்துல சேர்க்கப்பட்டிருக்குது இந்த நேரத்துல கன்னியாகுமரியை தமிழகத்தோடு சேர்க்க கோரி நேசமணி தலைமையில போராட்டம் நடத்தப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ கன்னியாகுமரி தமிழகத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்புறமா தான் கிறிஸ்தவ மதம் பரவ ஆரம்பிச்சிருக்குது பதினாறாவது நூற்றாண்டுல இங்க வந்த ஐரோப்பிய மத போதகர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் இவர்களிட முக்கியமானவர் ஆவாரு கன்னியாகுமரி கடல்ல சூரியோதயம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும் இந்தியாலேயே சூரியோதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கக்கூடிய இடம் இது மட்டும்தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரிய அஸ்தமனம் மற்றும் முழுநிலா தோன்றத ஒன்னாவே பார்க்க முடியுது வரலாற்று சிறப்புமிக்க நாகராஜர் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அமைஞ்சிருக்குது இங்க நாகராஜர் கோயில் ஏற்பட்டதுக்கு பல காரண பரம்பரை கதைகள் சொல்லப்படுது புல் புதர்களோட செடி கொடிகள் அப்படின்னு இருந்த இந்த காட்டுல புல்லு இருக்கிற பெண் ஒருத்தி மாட்டுக்கு புல் இருக்கிறப்போ அவ கையில இருந்த அருவாள் அஞ்சு தலை நாகம் தலையில பட்டு ரத்தம் பீறிட்டு இருக்குது இதை பார்த்து பயந்து நடுங்குற அந்த பொண்ணு பக்கத்துல உள்ள கிராம மக்களை அழைச்சிட்டு வந்திருக்கான் அவங்க கூட்டமா வந்து பாக்குறப்போ அந்த அஞ்சு தலை நாகம் சிலையா காணப்பட்டிருக்குது கிராம மக்கள் ஒரு சின்ன தென்னங்கீற்றால வேயப்பட்ட கூரை கோயில் கட்டி வழிபட்டு வந்திருக்காங்க நாளடைவில் அக்கம் பக்கத்து கிராம மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து நாகராஜரை தரிசிச்சுட்டு போனதுல ஆலயம் ரொம்பவே பிரபலமாய்போச்சு தமிழகத்து கோயில்கள்ல வேற எங்கேயும் காணப்படாத தனி சிறப்பு ஆலயத்தோட மூலஸ்தானத்தோட மேல் கூரை தென்னை ஓலையால வேயப்பட்டதாகும் உதய மார்த்தாண்டவர்ம மன்னர் இந்த கோயில புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவரோட கனவுல நாகராஜர் தோன்றி ஓலை கூரையாலான இருப்பிடத்தையே நான் ரொம்பவே விரும்புறேன் முதன் முதல்ல அந்த கூரையின் அடியில தான் வாசம் செஞ்சேன் அதனால அதை மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கூரையில எப்பவுமே ஒரு நாக காவல் புரியுது அப்படின்னும் வருஷந்தோறும் கூரை வேயப்படுறப்போ ஒரு பாம்பு வர்றது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட அர்ச்சகர்கள் கேரளால இருக்கிற பாம்பை காட்டி இல்லம் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்களாவாங்க பரம்பரை பரம்பரையாவே நாகத்தை வழிபடுறவங்களாவாங்க ஓலையாலான மூலஸ்தானத்துல நாகராஜர் அமர்ந்திருக்கிற இடம் எப்பவுமே ஈரமாவே இருக்கிறதோ அங்க இருந்து எடுக்கப்படுற மண்ணே இந்த கோயிலோட முக்கிய பிரசாதமாகும் இந்த மண் ஆறு மாத காலம் கருப்பு நிறமாயிருந்து வருதாம் எவ்வளவோ காலமா எடுத்தும் அந்த மண் குறையாம இருக்கிறது நாகராஜனோட ஒப்பற்ற அருளை குறிக்கிது அப்படின்னு சொல்றாங்க ஊரை வேயப்பட்டிருக்கிற மூலஸ்தானத்துக்கும் பின்னாடி தொழுநோய் போன்ற பதினெட்டு நோய்களை குணப்படுத்துற ஓடவள்ளி அப்படிங்கிற ஒரு பச்சிலை கொடி படர்ந்திருந்ததாகவும் அதுக்கடியில தன்னோட இனத்தோட குட்டி குஞ்சுகளோட நாகங்கள் குடியிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனை பக்தர்களோட பயத்தினால அகற்றி விட்டாங்களாம் அந்த காலத்துல பிரசாதத்தை ஓடவள்ளி இலையில கொடுப்பாங்களாம் ஒவ்வொரு ஓடவள்ளி இலையும் ஒவ்வொரு சுவையோடு இருக்குமாம் இப்பவும் பிரசாதம் சந்தனமும் வாழை இலையில கொடுத்துட்டு வர்றாங்க அம்மன் கோயில மட்டும் குங்குமம் பிரசாதம் கொடுக்கப்படுது தேவைப்பட்டவங்களுக்கு கிலோ கணக்குல புற்றுமண்ண விலைக்கு தர்றாங்க வருஷந்தோறும் இந்த ஆலயத்துல தை மாசத்துல அனந்த கிருஷ்ணன் முன்னாடி இருக்கிற கொடிமரத்துல கொடியேத்தி பத்து நாட்கள் திருவிழா கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருது ஆவணி மாசம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் சிறப்பா திருவிழா நடைபெற்று வருது என்றாலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுற திருவிழா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது அந்த சமயம் பக்தர்கள் கூடி உப்பு மிளகு பசும்பால் மரத்தினாலான மர பொம்மைகள் அப்படின்னு காணிக்கைகளை செலுத்தி நாகராஜனை தரிசிச்சு அருள் பெறுறதுக்கு வழிபடுறாங்க நாகதோஷங்களை ஒழிக்க இது ஒரு புண்ணிய தலமா விளங்கி வருது பிள்ளை பேரு வேண்டவங்க நாக சிலைகளால் அரசமரங்களை அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இந்தியாவோட தென்கோடியான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கிற பகுதியாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது கன்னியாகுமரி கடலுக்கு நடுவுல இருக்கிற ரெண்டு பிரம்மாண்ட பாறைகள்ல ஒண்ணுல சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபமும் இன்னொன்னுல உலக பொதுமுறையை தந்த திருவள்ளுவரோட நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர சிலையும் அமைஞ்சிருக்குது விவேகானந்தர் மண்டபம் பத்தி சில ஆன்மீக தகவலும் வரலாற்று தகவலும் இருக்குது இப்போ விவேகானந்தர் மண்டபம் அமைஞ்சிருக்கிற பாறையில ஒற்றை காலில் நின்றபடி பகவதியம்மன் சிவபெருமான வேண்டி தவம் புரிஞ்சுதான் நம்பப்படுது அந்த பாறையில கால் பாதம் பதிஞ்சும் இருக்குது அந்த பாதத்தை பார்த்து தியானம் செய்யறதுக்காக தான் கொல்கத்தால இருந்து சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கன்னியாகுமரி வந்தாரு அவரு தன்னந்தனியா கடல்ல நீந்தி போய் மூன்று நாட்கள் அந்த பாறையில தியானம் செஞ்சாரு அதுக்கப்புறமா அவர் அமெரிக்கால சிக்காகோ நகருக்கு போய் அந்த உரை பெரும் வரவேற்பு பெற்றது அப்படிங்கறதும் கன்னியாகுமரி கடலோட நடுவுல சுவாமி விவேகானந்தர் இருந்த பாறையில பிற்காலத்துல அவரோட நினைவு கூறுற வகையில அவரோட பெயரால நினைவு மண்டபம் கட்ட விவேகானந்தர் கேந்திர நிறுவனம் முடிவு செஞ்சாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் அந்த பாறையில விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டுற பணி ஆரம்பிச்சிருக்குது ஆறு வருஷங்களா நடந்து வந்த இந்த பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் நிறைவு பெற்றிருக்குது அந்த வருஷம் செப்டம்பர் இரண்டாம் தேதி விவேகானந்தர் மண்டபத்தை அப்போதைய ஜனாதிபதி வி கிரி திறந்து வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிச்சாரு விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஒன்னே முக்கால் ஏக்கர் பரப்பளவுல அமையப்பட்டிருக்குது அதுக்கு பக்கத்துல நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர திருவள்ளுவர் சிலையை தாங்கி நிற்கிற பாறையானது முக்கால் ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் திருவள்ளுவர் சிலை கடந்த வருஷம் ஒன்னாம் தேதி கன்னியாகுமரிக்கு வர்ற சுற்றுலா பயணிகள்ல பெரும்பாலானவங்க படகுல போய் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிடுறாங்க ஆனா அடிக்கடி நிகழ்ற கடல் சீற்றம் கடல் உள்வாங்குதல் நீர்மட்ட தாழ்வு போன்ற இயற்கை மாற்றங்களின் காரணமா திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கடி படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு வருது விவேகானந்தர் மண்டபம் வரையே படகுகள் இயக்கப்படுது போய் பார்க்க ஏமாற்றத்தோடு சுற்றுலா பயணிகள் திரும்புகிற நிலை அடிக்கடி ஏற்பட்டு வருது எனவே விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே இணைப்பு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சுற்றுலா பயணிகளும் தமிழ் அமைப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தாங்க இந்த நிலையில மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சியால மத்திய சுற்றுலாத்துறை மந்திரி மகேஷ் சர்மா கன்னியாகுமரிக்கு வந்து சுற்றுலா தலங்களோட மேம்பாடு பத்தி ஆய்வு செஞ்சாரு அப்போ மத்திய மந்திரி மகேஷ் சர்மா கிட்ட விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே இணைப்பு பாலம் அமைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் மத்திய அரசோட சுற்றுலாத்துறை செயல்படுத்தி வர கடற்கரை சுற்றுலா பகுதிகளை மேம்படுத்துற திட்டமான சுவதேஷ் தர்ஷன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே கன்னியாகுமரி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற சில சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்பட்டுச்சு இதுக்காக மத்திய சுற்றுலா துறை தமிழ்நாட்டுக்கு ரூபாய் நூறு கோடியை ஒதுக்குறதுக்கான ஒப்புதலையும் வழங்கியிருந்தாங்க அந்த திட்டத்தின் மூலமா கன்னியாகுமரி கடல் நடுவுல இருக்கிற விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே புதிய நடைபாலம் அமைக்கப்பட்டுச்சு இந்த பாலம் ரூபாய் பதினஞ்சு கோடி செலவுல அமைக்கிறதுக்காக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருந்துச்சு இப்பகுதியில பிரசித்தி பெற்ற குமரி அம்மனாலேயே இந்த ஊர் கன்னியாகுமரி அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயில் முக்கடலூர் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிய பாண்டியம் புதுப்பிக்கப்பட்டதாகும் அப்படிங்கிற அசுரன நவராத்திரி இறுதி நாளான விஜயதசமி அன்னைக்கு வதம் செஞ்சாங்க இந்த கோயில் பார்வதி தேவி கன்னியானன்னு தவம் புரிஞ்ச கோலத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் பார்வதி தேவி இந்தியாவோட தெற்கு கடற்கரையை பாதுகாக்கிறது மாதிரி நிக்கிறான் பார்வதி தேவி வலது கையில பூமாலையோட கிழக்கு நோக்கி தவம் புரியிற கோலத்துல நிற்கிறான் பார்வதி தேவியோட சிலை பரசுராம முனிவரால் நிறுவப்பட்டதா நம்பப்படுது உமரியம்மனோட மூக்குதியில இருந்து வர்ற ஒளியானது கலங்கரை விளக்கத்தோட ஒளிய ஒத்து நம்பப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை ஒருங்கே அமையப்பட்டதுதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் மாதிரி மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி